Your Honor, என்னுடைய அடுத்த சாட்சியாக ஒரு ஊமையை விசாரிக்க விரும்புகிறேன். Your Honor, ஊமையின் சாட்சி செல்லாது. அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Your Honor, அவர் ஊமை என்பதற்காக அவரை மனிதர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற எல்லாருக்கும் உள்ள உரிமை அவருக்கும் உண்டு. அவருடைய முகபாவத்திலிருந்து சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சட்டப்பூர்வமாக கோர்ட்டார் அவர்கள் அதில் எந்த அளவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. கணம் கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்கணும். நான் உண்மையிலே ஊமை இல்லைங்க. ஊமையை போல நடிச்சேன். வெரி குட், வெரி குட். விஷ்ணு முத்தையா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் உடனே சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க. சொல்றேன் சார். அதுக்கு முன்னால என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சிஐடி. இந்திய சர்க்காருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க நடமாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஆதாரம் இதோ. இது இருக்கானே மாங்காள். இந்த சிங்கப்பூர்லயே பெரிய கேடி. கள்ள நோட்டு அடிச்சவன், பல கொலைகளை அஞ்சாம செய்தவன். அவனால மறைச்சு வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் எங்க அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுனால அவனை ஃபாலோ பண்ணி நான் இந்தியாவுக்கு வந்தேன். சில ரகசியங்களோட அவனை கைது செய்யணுங்கிறதுக்காக உண்மையான ஊழியனை போல அவங்ககிட்ட வேலை செய்தேன். ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என் அறைக்கு வந்தான். ஏதோ என்னை டெஸ்ட் பண்ண போறான்னு நினைச்சேன். நான் தூங்குற மாதிரி நினைச்சேன். ஆனா என் காலையே வெட்டுவான்னு நான் நினைக்கல. விட்டுட்டான். என்ன பண்றது, என் கடமைக்காக அதையும் நான் பொறுத்து. கணம் கோட்டார் அவர்களே, வாணி பேபி ஃபுட் கம்பெனியை அழிச்சாதான் வேணி பேபி ஃபுட் கம்பெனி முன்னேறும். இந்த மாங்காட்டம் நாகராஜனும் திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு துணையா இருந்தவர் அதோ அந்த டில்லி. பால்டின்களை கொள்ளடிச்சு அதுல விஷத்தை கலந்து அதை விநியோகம் செய்தவங்களும் இவங்க தான். ஃபார்முலா பட்டியை திருடினதும் இவங்க தான். இந்த விஷயங்களை நான் போலீஸ்ல தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன். ஆனா இந்த டில்லியும் நாகராஜனும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. என்னால முடியாம போன அந்த ஒரு காரியத்துக்காக கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். பிரபு நிரபராத், அவர் எந்த குற்றத்தையும் செய்யல. வழக்கை முற்றிலும் வென்றுவிட்டதாக இவரது நண்பர் பெருமைப்படுவாரேயானால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மாங்காடும் நாகராஜனும் நல்லவர்கள் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக நிரூபித்து காட்டினார். ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரபு நிரபராதி என்று கூறுவது அர்த்தமற்றது. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் தன் முதலாளியை திரு சிவ சிதம்பரத்தை கண்டபடி திட்டி ஒரு ராஜினாமா கடிதத்தை தன் கைப்படவே எழுதியிருக்கிறார் இந்த பிரபு. இந்த மாதிரி எந்த கடிதம் எனக்கு வரவில்லை என்பது தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மேஜை மீது இருந்து தங்கள் நிர்வாகி ஒருவராலேயே கொண்டு வரப்பட்ட கடிதம் இது. கணம் கோட்டார் அவர்கள் இதை படித்து என் நண்பருக்கு புரிய வைக்கும்படி மிக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, அந்த கடிதத்தை தாங்கள் படிப்பதற்கு முன் என் முதலாளியிடம் சில வார்த்தைகள் பேச என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். மன்னிச்சிருங்க. அந்த கடிதத்தை படிச்சு முடிச்ச பிறகு இந்த பாவியோட முகத்தை ஏறெடுத்து பார்க்க உங்க பெருந்தன்மை இடம் கொடுத்தாலும் வெக்கத்தை விட்டு உங்க முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் ஒரு நம்பிக்கை துரோகி, நன்றி கேட்டேன். ஆமா சார், இந்த உலகமே என்ன குற்றவாளின்னு சொல்லும் போது நீங்க ஆரம்பத்திலிருந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே நல்லெண்ணத்தை மாத்திக்காம இருந்தீங்களே. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நான் செய்த கைமாறு என்ன தெரியும், என்ன தெரியுமா? ஒரு பதவிய பெருசா நினைச்சு அதை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு முடிவு கட்டி நான் அந்த லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியுமா? வேண்டாம் நீதிபதி அவர்களே, தயவு செஞ்சு இந்த லெட்டரை படிக்காதீங்க. தாரத்தை சந்தேகப்பட்டா கூட கடவுள் மன்னிச்சிருவார். ஆனா பெத்த தாயை சந்தேகப்பட்டா உலகத்துல யாருமே மன்னிக்க மாட்டாங்க. நான் சந்தேகப்பட்டனே, உங்களையே தவறா நான் புரிஞ்சுகிட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சிவசிதம்பரம், நான் லெட்டரை படிக்கிறேன், பிளீஸ் ஃபாலோ மீ. நன்றியுள்ள முதலாளிக்கு, உங்கள் உண்மை ஊழியன் பிரபு எழுதிக்கொண்டது. எனக்கு கொடுக்க இருந்த வேலையை மூர்த்திக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு பதவியை பெற என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் அதற்காக நான் முயற்சி செய்வேன், மேலும் மேலும் உழைப்பேன். ஜெனரல் மேனேஜர் பதவியை மூர்த்திக்கு கொடுத்து விட்டதால் நான் வருத்தப்படுவேன் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி வணக்கம் பிரபு. எனக்கு தெரியும் பிரபு பத்தி, எனக்கு தான் தெரியும் பிரபு பத்தி. இந்த மாதிரி லெட்டர்லாம் பிரபு ஒரு கால எழுத மாட்டான். யுவர் ஆனர், இந்த குற்றத்துக்கும் பிரபுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்ற தெளிவா தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாங்காடு மற்றும் அவரை சேர்ந்த அனைவரையும் கைது செய்யும்படியும் பிரபுவை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிடுகிறேன். பிரபு பிரபு வாணிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இது ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்ட போல இருக்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரபு. உன்னைய மருமகனா ஏத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். மகனா ஏத்துக்கிறதா ரொம்ப பொருத்தம். ஆமா, நீ ஒரு பொண்ண லவ் பண்றாம யார் அது? ஆமா சார். என்ன ஆமா சார்? ஆமா அப்பான்னு சொல்லு. ஆமா அப்பா சார். யார் அது? நானா? என்னது, உங்களையா பிரபு லவ் பண்ணா? இல்ல இல்ல, என் மகனதான். இந்த கல்யாண விஷயம் பேர முடிச்சுக்கிட்டு அப்புறம் கூப்பிடலான்னு அனுப்பிச்சுட்டேன். இது வரையிலும் என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 லட்சம் ரூபா 50 நாயா பிச்சா செலவாயிருக்கு. அதை கொடுத்து விட்டு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அப்படியா? இந்த பணத்தாசைனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாக இருங்க. வக்கீலா இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? சரி, அடுத்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப அடுத்த முகூர்த்த கல்யாணம் 10 16 முத்தம் முத்தம் கொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கடுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு கொஞ்சம்